விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அன்பின் அலைகளை நம் உடலில் எப்படி நிறைப்பது, அந்த அன்பினுடைய அலைகளை எப்படி நம்ம வீட்டில் நிறைப்பது, அன்பினுடைய அலைகளை எப்படி இந்த உலகம் முழுவதும் பரப்புவது என்பது குறித்த நுட்பத்தை நாம் பார்க்கலாம். உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படக்கூடிய பிணக்கு தான் நோய் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த கிருமிகளால் ஏற்படாமல் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்க்கு காரணம் வந்து உடலுக்கும் மனதிற்கும் ஏற்படக்கூடிய பிணக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உறவுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அது உறவுகளுக்குள் பிணக்காக ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இது அனைத்தையும் சரிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய நுட்பமான ஒரு விஷயம் அன்பினுடைய அலைகளை நமக்குள் நிறைப்பது, பிறகு நம் குடும்பத்தில் பரப்புவது, பிறகு உலகத்தில் பரப்புவது. இதை எப்படி செய்யலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு தகவலை பார்க்கலாம். நம்முடைய முதுகுத்தண்டிலிருந்து அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே இந்த இடம் வரைக்கும் வரணும், பூர்வ மத்திய வரைக்கும் வரணும். அப்புறம் பூர்வ மத்தியிலிருந்து விட்டுக்கிட்டே இது மாதிரி மூன்று முறை கீழேருந்து மேலே இழுக்கணும், அப்புறம் மேலேருந்து கீழே விடணும், கீழேருந்து மேலே இழுக்கணும், மேலேருந்து கீழே விடணும். இது மாதிரி மூன்று முறை செஞ்சுட்டு அப்புறம் நம்முடைய ஆள்காட்டி விரலை வச்சு இந்த இடத்துல பூர்வ மத்தியில் கிளாக் வைஸில் ஒரு மூன்று முறை, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மூன்று முறை நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் மூச்சை இழுக்கணும். இழுக்கும்போது நம்ம உடல் முழுவதும் அந்த காற்று நிறைவதாக நினச்சிக்கிட்டு இழுக்கணும். நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அந்த காற்று நிறைவதாக நினச்சிக்கிட்டு மூன்று முறை விட்டுட்டு இப்போ நம்ம இரண்டு மனக்கட்டளைகளை நம்முடைய மனதிற்கு கொடுக்கலாம். ஒன்று, நான் இறைசக்தி பெற்றவன், நான் இறைசக்தி பெற்றவன்னு இந்த பூர்வ மத்தியில் ஒரு ஒன்பது முறை கவனத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறது. நான் இறைசக்தி பெற்றவன், 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 நான் இறைசக்தி பெற்றவன். அதுக்கடுத்து ஒரு ஒன்பது முறை, நான் அன்பானவன், 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 நான் அன்பானவன் அப்படின்னு ஒன்பது முறை சொல்லிட்டு பூர்வ மத்தியில் அந்த அன்பினுடைய அலைகள் நிறைவதாகவும் அந்த அன்பினுடைய அலைகள் உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைவதாக நினைத்து நம்முடைய மனக்கட்டளையும் பார்க்கலாம். அன்பினுடைய அலைகள் மூச்சை இழுக்கும்போது உச்சநிலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செல்வதாக நினச்சிட்டு இழுக்கணும். திருப்பி விடும்போது உச்சநிலைக்கு வர மாதிரி அது மாதிரி மூன்று முறை பண்ணிவிட்டு அப்புறம் மூச்சை இழுத்துக்கிட்டே உடல் முழுக்க அன்பினுடைய அலைகள் நிறைவதாக நினைக்கணும். அப்புறம் ஒரு மூன்று முறை நான் அன்பானவன், நான் அன்பானவன், நான் அன்பானவன்கிற மனக்கட்டளையை கொடுத்துட்டு பிறகு நம்ம உடலில் இருந்து அந்த வீடு முழுவதும் உங்கள் வீட்டை கற்பனையில் நினச்சிக்கிட்டு அந்த வீடு முழுவதும் அன்பு அலைகளால் நிறைக்கப்படுகிறதுன்னு மனக்கட்டளை கொடுக்கணும். அன்பு அலைகளால் என் இல்லம் முழுவதும் அன்பு அலைகள் நிறைகிறது, இல்லம் முழுவதும் என் மூலமாக அன்பு அலைகள் நிறைகிறது, என் மூலமாக அன்பு அலை என் இல்லம் முழுவதும் நிரம்புகிறதுன்னு ஒரு மூன்று முறை, அல்லது அதிகமாக பிரச்சனைகள் இருந்தால் ஒரு ஒன்பது முறை சொல்லலாம். அப்புறம் ஒரு மூன்று முறை, என் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அன்பின் அலைகள் பரவட்டும், என் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அன்பின் அலைகள் பரவட்டும், என் மூலமாக இந்த உலகம் முழுவதும் அன்பின் அலைகள் பரவட்டும் நம்ம மனக்கட்டளை கொடுத்துட்டு ரெகுலராக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நாள்லேயே உங்கள் குடும்பத்துக்குள்ளே அக்கா தங்கச்சிகளையோ கணவன் மனைவிகளையோ இல்லை குழந்தைகள்டையோ யார்கிட்ட பிணக்காக இருக்கோ அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த பிணக்கு நீயே ஒற்றுமை ஏற்படுவதை பார்ப்பீர்கள். இது மாதிரி உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் இந்த அன்பின் அலைகள் நீக்கக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இந்த அன்பை பயன்படுத்தி தான் மிகப்பெரிய மகான்கள் அனைவருமே நோய் நீக்கினார்கள், இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டினார்கள் என்ற தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தகவலை பதிவிட்டு இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையாம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மலர் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் யாருக்கேனும் தேவைப்பட்டால் நம்முடைய தொலைபேசி எண்ணில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு
இன்றிலிருந்து உங்கள் அனைவருக்கும் மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கம் பெறுகட்டும். நன்றி, வணக்கம். நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். வணக்கம்.